இன்னைக்கு நாமெல்லாம் நல்லா இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய முன்னோர்கள் செய்த ஜபங்கள், நம்முடைய முன்னோர்கள் செய்த நற்காரியங்கள், இதெல்லாமும் ஒரு காரணமாகத்தான் இருக்கின்றது. எனக்கு இன்று இந்த நிகழ்வை நான் சொல்லும் பொழுது என்னுடைய பாட்டி எனக்கு ஞாபகம் வருது. என்னுடைய அம்மாச்சி நான் சொல்கிறேன், அவங்க சின்ன வயசில் என்னை கரம் பிடித்து எல்லா மீட்டிங்ஸ்க்கும் கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க ஜெபிக்கிற அந்த விசுவாசத்தை பார்த்துருக்கிறேன். சின்ன வயசில் பிபி ஹாலில் ஆல் நைட் ப்ரேயர் நடக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஜீவானந்தம் ஐயா அவங்க எடுப்பாங்க, செகண்ட் ஆஃப் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவங்க எடுப்பாங்க. இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் வல்லமையோடு ஜெபிக்கின்ற கூட்டத்தை பார்த்துருக்கிறேன். விசுவாசத்தோடு எங்கள் பாட்டி ஜெபிக்கின்ற ஜெபத்தை பார்த்துருக்கிறேன். இதெல்லாம் பார்த்த பிறகு விசுவாசத்திலே ஓட ஆரம்பித்தேன். எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தது அந்த குடும்ப ஜெபம். அந்த குடும்ப ஜெபம் அவர் ஒவ்வொரு நாளும் செய்வதற்காக உட்கார்ந்து காத்து கொண்டிருப்பார். நாங்கள் எல்லாரும் வந்து உட்காரணும் அந்த இடத்துல. அந்த ஒழுங்கு, அங்கே பேர பிள்ளைகள் கூட இங்கே அங்கே ஓடாதபடிக்கு பிடிச்சு கொள்வோம், ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு கோபம் வந்துடும் சொல்லி குடும்ப ஜபத்தை கற்றுக் கொடுத்தார் எங்கள் அம்மா. எங்கள் அம்மாவின் விசுவாசத்தை நான் பார்த்துருக்கேன். தனியாக நின்று ஜபம் பண்ணி கொண்டே இருப்பாங்க, தனியாக பேசிகிட்டே இருப்பாங்க. இப்படி எங்கள் தாத்தாவை நான் பார்த்ததில்லை, ஆனால் எங்கள் பாட்டி சொல்லுவாங்க தாத்தா வந்து நிறைய உதவுவாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க கையில் இருக்க காசை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. இப்படி பெரியவங்கள் நமக்கு அலங்காரமாக இருக்கின்றார்கள். அவர்கள் ஏனோ தானோ என்று நிறுத்தின எந்த குடும்பமும் செழித்ததாக நான் பார்க்கவே இல்லை. அவங்கள கனப்படுத்தின அத்தனை குடும்பமும் வாழ்ந்துதான் நான் பார்த்துருக்கிறேன். எவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலையும் உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்க உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி. இன்னைக்கு எவ்வளோ கோவிட் வேக்சின் போட்டாலும் நான் என் வாழ்க்கையை நீடித்திருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் வேதம் சொல்லுகிறது அதுதான். ஆதியாகமம் 17:7 ஆண்டவர் உடன்படிக்கை செய்கின்றார் ஆபிரகாமோடு. 7 உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி, எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை, நித்திய உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகின்ற ஆண்டவரை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆபிரகாமின் தேவன்தான். யாத்திராகமம் 3:15 பார்க்கும்போது மோசேவின் இடத்திலே சொல்லுகிறார், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றதை பார்க்கும் பொழுது, உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரனுக்கு சொல்வாயாக. நீ எங்கிருந்து வந்திருக்கிற என்று சொல்லும் பொழுது, நாம ஜெனரேஷன்ஸ் சொல்லும் போது, ஐ ஆம் சன் ஆஃப் ராஜ்குமார், என் மகன் சொல்லும்போது ஐ எம் சன் ஆஃப் ஷாம் என்று சொல்லுவார். அப்படியாக முன்னோர்களை சொல்லும் பொழுது, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லும் பொழுது ஒன்றும் இல்லைங்க. தாவீது ராஜா எவ்வளவு தான் போராட்டத்திலே இருந்தாலும், எவ்வளவு தான் பின்வாங்கி போனாலும், அவன் தேவனை ஆண்டவரை பிடித்து கொண்டிருந்த காரணத்தினாலே சாலமோன் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளான். 23 பிறகு சாலமோன் எவ்வளவோ வழியிலே தப்பி எத்தனையோ திருமணங்கள் நடத்தி கொண்டிருந்தாலும் உன் தகப்பனாகிய தாவீதின் நிமித்தம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கினோம். 1 Kings 3:14 பார்க்கும் பொழுது, உன் தகப்பனாகிய தாவீது நடந்தபடி நட என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு நான் என் பிள்ளைகளுக்கு எவ்வளவு சொத்து வச்சுட்டு போனாலும் அது வேஸ்ட்டுங்க. ஏன்னா நான் வாழ்ந்த வீட்டில் என் பிள்ளை வாழ்வான்னு நான் நம்ப முடியாது. நான் அதை ஏற்றுக்கொள்ளவும் அவன் முடியாது. இந்த கால சூழ்நிலை அப்படியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த உலகத்தின் சொத்துக்களை நாம் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைப்பதை காட்டிலும் விசுவாச ஓட்டத்தை, அவர்களுக்காக ஜெபிக்கின்ற ஜெபத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றவராயிருக்கின்றார். இன்னைக்கு நம்ம பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் வாழ்வதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நமக்காக மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த விசுவாசத்தோடு நான் மாத்திரம் என் சந்ததி வாழும் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு ஓடுவோம். குட் மார்னிங்.